சென்னை பெருநகர மாமன்ற தேர்தலில் 200 வார்டுகளிலும் பல்வேறு சுயேட்சைகள் போட்டியிட்ட பொழுதிலும் வார்டு எண் 50 இடக்கூடிய இளம் வழக்கறிஞராகிய அப்துல் முசிஃபின் பக்கம் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் இயக்கங்களின் கவனம் திசை திரும்பியிருக்கிறது. நேர்மைக்கு கைகொடுங்கள் என்ற கோஷத்தோடு சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கி இருக்கக்கூடிய இளம் வழக்கறிஞர் அப்துல் முசிப் அவர்களுக்கு கொம்பு என்று அழைக்கப்படும் ஊதும் இசைக்கருவியை சின்னமாக வழங்கியிருக்கின்றனர். மாநகராட்சியில் 50 வார்டினை தன்னிறைவு பெற்ற சிறந்த வார்டாக மாற்ற சுயேட்சையாகிய தன்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என வலியுறுத்தி தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் ஈடுபட்டார். முன்னதாக சுயேட்சை வேட்பாளர் அப்துல் முசிப் அவர்களுடைய தேர்தல் பணிமனை வழக்கறிஞரும் சமூக சேவகரும் ஆகிய முகமது கவுஸ் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞரும் முன்னாள் ஜார்ஜ் டவுன் நீதிமன்ற தலைவரும் நோட்டரி பப்ளிக்குமாகிய முகமது கவுஸ் அவர்களுடைய மகன் வழக்கறிஞர் அப்துல் முசித் அவர்கள் சென்னை மாநகராட்சி கவுன்சிலர் தேர்தலில் 50 வார்டு உறுப்பினர் பதவிக்கு சுயேட்சையாக போட்டியிடுகிறார். இதனையொட்டி ராயபுரம் பகுதி மாதா கோவில் தெருவில் வேட்பாளர் அறிமுகம் மற்றும் சின்னம் வெளியிடும் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அந்த பகுதியைச் சேர்ந்த நடுநிலையாளர்கள் சமூக சேவகர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தின் பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய இளம் வழக்கறிஞர் அப்துல் முசிப் ராயபுரம் பகுதி தான் பிறந்து வளர்ந்த பகுதி என்றும் இந்த பகுதியில் உள்ள அத்தனை அடிப்படை பிரச்சனைகளையும் தான் நன்கு அறிந்திருப்பதாகவும் மேலும் தான் வழக்கறிஞராக இருப்பதால் சட்ட ரீதியாக பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு தகுதியானவன் எனவும் நேர்மைக்கு கை கொடுக்கவும் லஞ்ச லாவண்ய ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை உருவாக்கவும் பொதுமக்கள் தனக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ராயபுரம் தொகுதி வார்டு 50 சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுறேன். நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து இந்த ஏரியாவில் தான் இருக்கேன். இந்த ஏரியாவில் சின்ன வயசுலேருந்து ஓடி ஆடி விளையாண்டதுலேருந்து 30 வயசு வரைக்கும் நான் இந்த ஏரியாவில் என்னென்ன நடந்தது, என்ன நடக்க இருக்குது, எதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லை, ஒரு 10 நம்ம ஊரில் வந்து இந்த கவுன்சிலர் எலெக்ஷன் வரல. அதுலேருந்து 15 முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. அதனால் நம்ம வார்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் எனக்கு நல்லாவே தெரியும். அது எப்படிலாம் சீர் செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் நம்ம வார்டுக்கு சிறந்த வழியில் பணி செய்வேன் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சார், இங்கே 9 மேற்பட்ட கட்சிகள் தனித்து போட்டிடுறாங்க, பல்வேறு இயக்கங்களும் போட்டிடுறாங்க. அவர்களை மீறி விட்டு பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது? மாதிரி சின்ன வயசுலேருந்து நான் பிறந்து வளர்ந்தது ஃபுல்லாக இந்த ஏரியாவில் தான். எனக்கு இந்த ஏரியாவில் எல்லாரையுமே ஃபேஸ் டு ஃபேஸ் முன்னாடி போயினா முஜீப் வந்துட்டான் அப்படின்ற அளவுக்கு எல்லாரையும் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பிரச்சனையும் என்னன்னு எனக்கு தெரியும். சென்னை மாநகராட்சியின் 50 வார்டு மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் எந்த ஒரு பிரச்சனைக்கும் எந்த ஒரு நேரத்திலும் பொதுமக்கள் தன்னை எளிதில் அணுகலாம் என்றும் வார்டு மக்களின் தேவைகளை குறிப்பறிந்து உடனுக்குடன் செய்து தருவேன் எனவும் அவர் உறுதியளித்திருக்கிறார். இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தின் பொழுது உயர்நீதிமன்றத்தின் பிரபலமான வழக்கறிஞர்களும் மக்கள் மத்தியில் நன்மதிப்பினை பெற்றிருக்கக்கூடிய சமூக சேவகர்களும் மனித உரிமை கழகத்தினுடைய மாநில பொறுப்பை வகிக்கக்கூடிய திரு ஜான்சன் அவர்களும் புதுகை வரலாறு நாளிதழின் ஆசிரியர் காதர் அவர்களும் ராயபுரம் பள்ளிவாசலுடைய மௌலி உட்பட சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கி இருக்கக்கூடிய அப்துல் முசிப்பின் நண்பர்கள், உறவினர்கள், நலம் விரும்பிகள் உட்பட 100 மேற்பட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்.